வணக்கம். மாதரை நம்பாதே, ஆலாகால விடத்தையும் நம்பலாம், ஆற்றையும் பெரும் காற்றையும் நம்பலாம், கோல மாமத யானையை நம்பலாம், கொல்லும் வேங்கை புலியையும் நம்பலாம், காலனார் விடு தூதரை நம்பலாம், கள்ளர் வேடர் மறவரை நம்பலாம், சேலை கட்டிய மாதரை நம்பினார் தெருவில் நின்று தியங்கி தவிப்பரே. ஆலாகால விஷம் ஆறு புயல் காற்று அழகிய பெரிய மத யானை கொல்லும் வேங்கை புலி யம தூதர்கள் வேடர் மறவர் முதலிய பேர்களையும் நம்பினாலும் சேலை கட்டிய மங்கையரை நம்புவாரேல் தெருவில் நின்று தயங்கி தவிப்பார்கள். வாழ்க்கை நிலை மாறினால் துயரமே, சங்கு வெண்தாமரைக்கு தந்தை தாய் இரவி, தண்ணீர் அங்கதை கொய்துவிட்டால் அழுகச் செய்த அந்நீர் கொல்லும், துங்கவன் கரையிற் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான், தங்களின் நிலைமை கெட்டால் இப்படி தயங்குவாரே. சங்கு போலும் வெள்ளை தாமரைக்கு சூரியனும் தண்ணீரும் தந்தை தாயாராக இருப்பினும் அத்தாமரையை கொய்துவிடில் அந்நீரே அதனை அழுகச் செய்து கொள்ளும், கரையில் விடில் சூரியன் காய்ந்து கொள்ளும். அதுபோல தங்கள் நிலை விட்டு பெயர்ந்தவர்கள் இவ்விதம் வருந்துவார்கள். ஏழு பிறப்பிலும் பாவி, நாய்வாலை அளவெடுத்து பெருக்கி தீட்டி நற்றமிழை எழுத எழுத்தாணியாமோ, பேய்வாளும் சுடுகாட்டை பெருக்கி தள்ளி பெரிய விளக்கேற்றி வைத்தால் வீடதாமோ, தாய் வார்த்தை கேளாத சகண்டிக்கென் சாட்டிடினும் முழுத்த குணந்தவிரமாட்டான், ஈவாரை ஈய ஒட்டான் இவனும் ஈயான், எழு பிறப்பிலும் கடையாமிவன் பிறப்பே. நாயினது வாலை இலக்கணப்படி நீட்டி தீட்டினால் நல்ல தமிழ் எழுத்துக்களை எழுதும் கருவியாகுமா? பேய்கள் வாழும் சுடுகாட்டை கூட்டித் தள்ளி பெரியதாகிய விளக்கை ஏற்றி வைத்தாலும் வாசம் செய்வதற்கு உரிய வீடாகுமா? தாய்மொழி கேளாத சகண்டிக்கு எவ்விதம் உரைக்கிலும் உலோப குணத்தை விட மாட்டான், கொடுப்பாரையும் கொடுக்க ஒட்டான் தானும் கொடான், இவன் ஏழு வகை பிறப்பிலும் கீழான பிறப்பாவான். நன்றி.